ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்குறோம். பழனியில் இருக்கார். தைப்பூச காலம், பேச முடியாத நடக்க முடியாத 7 வயசு சிறுவனோட அவனது பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் வச்சுருக்கார். இவருக்கு தளிர் வற்றலை பிடிக்கும். தளிர் வெற்றலை கிடைக்கல, முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். முருகன் என்ன பண்ணுறான், முருகப்பெருமான் அன்றைய தினம் இரவு பழனியில் இருக்கிற ஒரு வெற்றிலை குடிக்கால் அன்பரோட கிணவில் போகிறான். வெற்றிலை எங்கே விளையும்னா குடிக்கால்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து பறிக்கணும் வெற்றிலையை. பழனியில் வெற்றிலை குடிக்கால் அதிகம். வெற்றிலை குடிக்கால் அதிபர் கனவுல போயிட்டு முருகப்பெருமான் சொல்கிறான், எல்லாம் வல்ல முருகப்பெருமான், எப்பா நீ ரொம்ப நாளாக வயிற்று வலியால் கஷ்டப்படுறியே அப்படின்னு அந்த குடிக்கால் அதிபர்கிட்ட கேட்குறான். ஆமாம் முருகா, நான் கஷ்டப்படுறேன், கொஞ்ச நாளாக வயிற்று வலியினால் எந்த சிகிச்சை எடுத்தும் குணமாகவில்லைன்னு சொல்கிறாராம். முருகன் சொல்கிறார், என்னோடய பக்தன் ஒருத்தன் சதா எனது நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பான், தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு பேர். அவன் கீழே இந்த இடத்துல இருக்கான், ஒரு மண்டல காலம் இங்கே தங்கியிருப்பான், தினமும் அவனுக்கு தளிர் வெற்றலை ஒரு கவுளி கொண்டு போய் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறார். எப்படி ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தளிர் வெற்றலை எனக்கு கிடைக்கலையே, உன்னோட பிரசாதம் இது தானா நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை. அவரோட ஆசையை முருகப்பெருமானே நிறைவேற்றுகிறார். இந்த குடிக்கால் அன்பருக்கு சந்தோஷம், என்னடாது என்னோடய வயிற்று வலிக்கு நான் எத்தனையோ பணத்தை விரயம் பண்ணினேன், வெறும் ஒரு கவுளி வெற்றலை கொடுத்தால் போருமா அப்படின்னு அடுத்த நாளில் இருந்து தட்சிணாமூர்த்தி பிள்ளையை தேடி வந்து வெற்றலை ஒரு கவுளி கொடுக்குறார். எப்படி வெற்றலை, தளிர் வெற்றலை. அதை வாங்கிட்டு சொல்கிறாராம் யார், தட்சிணாமூர்த்தி பிள்ளை முருகனை பார்த்துட்டு, முருகா நேற்றுக்கு உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சேன், எனக்கு தளிர் வெற்றில கிடைக்கலையேன்னு பிரார்த்தனை வச்சேன், ஏற்பாடு பண்ணிட்டே இந்த ஒரு மண்டல காலம் முழுக்க ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இந்த பக்கத்து வீட்டில் இருக்கானே ஒரு பையன், அவனுக்கும் நீ அருள் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிற. அன்றைய தினம் மாலை, அன்றைக்கு சாயங்காலமே முருகப்பெருமான் தனது அடுத்த திருவிளையாடலை ஆரம்பிக்கிறான் தனது பக்தனான இந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளைக்காக. எப்படி அடுத்த நாள் சாயங்காலம் ஆரம்பமாகிறது, இந்த 7 வயசு சிறுவன் வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கான். உட்காந்து அந்த தெருவில் போகிற வருகிறவர்களை வேடிக்கை பார்க்குறான். எத்தனை பக்தர்கள் போவார்கள், காவடி சுமந்து உற்சாகமான கோஷத்தோடு செல்வார்கள் அல்லவா, அந்த பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இவனோட அப்பா அம்மா உள்ளே இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி பிள்ளை தனது வீட்டு வாசலில் உட்காந்துருக்கார். இந்த சிறுவன் போகிற வருகிறவர்களை வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். அப்போ ஒரு இன்னொருத்தன் பார்த்தா அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், இந்த வீட்டு திண்ண வாசலில் வந்து நிற்கிறான். இந்த நடக்க முடியாமல் பேச முடியாமல் உட்காந்துட்டுருக்கான் இல்லையா, பாம்பேலேருந்து வந்திருக்கான் இல்லையா, அந்த பையனையே ஒத்து பார்க்குறான். ஏன் ஒத்து பார்க்குறான், இந்த 7 வயசு பணக்கார மகனுடைய இடுப்பில் தங்கத்தினால் ஆன அரைஞான் கயிறு காணப்படுகிறது. ஒரு பணக்கார வீட்டு குழந்தை அப்படின்னா தங்கத்தை பூட்டி அழகு பார்ப்பது பெற்றோர்களுக்கு ஆனந்தம். இந்த பையனுக்கு, பேச முடியாதவனுக்கு, நடக்க முடியாதவனுக்கு இடுப்பில் தங்கத்தினாலான அரைஞான் கயிறு. இந்த பையன் 15 வயசில் ஒருத்த நிற்கிறான் இல்லையா, அவனுடைய முகத்தில் ஒரு வறுமை காணப்படுகிறது. அவன் இந்த தங்க அரைஞான் கயிறை பார்த்துட்டான். இதை எடுத்துட்டு போயிடலாம், இதை நைஸாக நம்ம அறுத்துண்டு போயாச்சுன்னா நம்ம காலம் முழுக்க வாழலாங்கிற மாதிரி அவன் மனசில் நினைக்கிறான் போல இருக்கு. இந்த அரைஞான் கயிறை ஒரு தகுந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிறுவனுடைய இடுப்பிலிருந்து அறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். இதனுடைய தொடர்ச்சி என்ன, நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.